ஹாய் ஹலோ வெல்கம் யூ மக்கள். ஸோ நம்ம மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக்கில், நம்ம போல் போட்டிருந்தோம் டெலிகிராமே சொல்லியிருந்தோம். ஸோ பேசிக்ஸ்லேருந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆப்டிடியூட் 6th to 10th எப்படியெல்லாம் சம்ஸ் வரப்போதோ, ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கை கம்பைல் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸு, அதை கூடிய 10 டெஸ்ட்டு, திருப்பி ஒரு கிளாஸு, 10 டெஸ்ட்டு, இதுதான் ஃபார்மேட். ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக் சிம்பிளிஃபிகேஷன், நம்ம சிலபஸில் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறது சிம்பிளிஃபிகேஷன். இந்த கிளாஸில் பேசிக்காக கான்செப்ட் என்னன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இதை பேஸ் பண்ணி சம்ஸ் போட போட உங்களுக்கு அதை ஒர்க் அவுட் பண்ண பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். சிம்பிளிஃபிகேஷன் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ராக்கெட் ஆஃபில் எதை ஃபஸ்ட்டு பண்ணுறது, எந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு பண்ணுறது, நிறைய டவுட்ஸ் இருக்கும். பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ரெண்டு கிளாஸ் வந்து ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம டெய்லி காலையில் 6 மணிக்கு நம்மளோட செஷனை நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது காலையில் 6 மணிக்கு நம்ம டெஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது போட்மாஸ் ரூல் தான். நம்ம எங்கே ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் காலேஜ் படிச்சிருந்தாலும் போட்மாஸ் ரூல் அப்படின்றது தான் நமக்கான பேசிக்ஸ். ஸோ போட்மாஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ப்ராக்கெட் ஆஃப் பிக்கு வந்து ப்ராக்கெட், ஆஃப்க்கு வந்து ஓக்கு வந்து ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது டிக்கு வந்து டிவிஷன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது டிவிஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, மல்டிப்ளிகேஷன், எம்முக்கு மல்டிப்ளிகேஷன், ஏக்கு வந்து அடிஷன், அண்ட் எஸ்ஸுக்கு வந்து சப்ராக்ஷன். இப்போ இந்த போர்ட் மாஸ் எடுத்துக்கிறோம், ஒரு 4 நம்பர் இருக்குது. இப்படி அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு எதை பண்ணணுமா, டிவிஷனை பண்ணணும். அதுக்கடுத்து இது டிவைட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். நம்ம சப்ராக்ஷன் அடிஷன் பொறுத்தளவுக்கு நம்ம எதை வேணால் பண்ணலாம், கூட்டலோ கழித்தலோ பெருக்கலோ வகுத்தலோ எதை வேணால் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு எப்படி தான் பண்ணணும், வகுக்கணும், அதுக்கடுத்து பெருக்கணும், அதுக்கப்புறம் தான் கூட்டலோ கழித்தலோ பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், ப்ராக்கெட் ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இதை முடிச்சதுக்கப்புறமா ப்ராக்கெட்ஸ் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத, என்னென்ன ப்ராக்கெட்லாம் இருக்குது, எதை ஃபஸ்ட்டு பண்ணணுன்றத இப்போ அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம போர்ட் மாஸ்னா அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தாச்சு. இது வந்து நான் தமிழ் மீடியமும் சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியமும் சொல்கிறேன், சரிங்களா? வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் எல்லாமே அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் தான். அதில் எதுவும் கன்ஃபியூஷன் வேணாம். இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்கே, தமிழில் தெரியலாம் வருத்தப்படாதீங்க, தமிழ்லையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதனால் எழுது. இப்போ தான் பேசிக் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுலேருந்து நோட்டு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், அந்த ஒரு நோட்டு உங்களுக்கு ஸ்கூல் புக் எல்லாத்தையும் கவர் ஆகிற மாதிரி நம்ம நடத்திடும், சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட். இது ஏன் ப்ராக்கெட்ஸை பார்க்குறோம் அப்படின்னா, சம்மை ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த சால்வ் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்மால் ப்ராக்கெட். ஸ்மால் ப்ராக்கெட்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்மால் ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுக்குள்ளே இருக்க நம்பரை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை தான் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணி முடிச்சது தான் அடுத்த ப்ராக்கெட்டுக்கு போகணும். அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கேர்லி ப்ராக்கெட்ஸ், பேர்லேயே இருக்குது. இதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, கேர்லி ப்ராக்கெட்ஸ்னு சொல்லுவோம். இதை தான் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ். அதாவது இதை சால்வ் பண்ணி முடித்தோடனே என்ன பண்ணணும், இதுக்கு வந்துடணும். இதை முடிச்சுட்டு தான் கடைசியாக என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் கொஞ்சம் பெருசாக போடுவாங்க இல்லையா. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதை சால்வ் பண்ணணும், இந்த ப்ராக்கெட் இருந்தால் இதை முடிச்சு தான் என்ன பண்ணணும், கேர்லிக்கு போகணும். கேர்லி முடிச்சு தான் என்னத்துக்கு போகணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸுக்கு போகணும். அப்போ போர்ட் மாஸ்னா என்ன, ப்ராக்கெட்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், டேரெக்டாக எக்ஸாம்பிளில் போய் இதை அப்ளை பண்ணி பார்ப்போம், சம்மு நம்மளுக்கு கரெக்டாக வருதா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன இந்த சம்மு பாருங்கள், இது ஒரு டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டட் க்வெஸ்சன் தான், அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். ஸோ நம்ம அந்த சொன்னோம் இல்லையா டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட், அதை இங்கே அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி போர்ட் மாஸை இங்கே ஒரு சாம்பிளுக்கு பார்த்துக்குவோம். அப்போ ஃபஸ்ட்டு எத்தனை ப்ராக்கெட்ஸ் இருக்குது, 3 இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒன்று இருக்குது, கேர்லி இருக்குது, ஸ்மால் ப்ராக்கெட்ஸ் இருக்குது, 3 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எதை தான் சால்வ் பண்ணணும், நம்ம ஸ்மால் ப்ராக்கெட்ஸ் தான் சால்வ் பண்ணணும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கணும், இதை தான் எடுத்துக்கணும். இதை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட வெளியே வரணும். வெளியே என்ன இருக்குது, கேர்லி ப்ராக்கெட்ஸ் இருக்குது. இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணி முடிச்சது தான் வெளியே வரணும், அது என்னது, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். அப்போ இப்படி சால்வ் பண்ணி நம்ம ஃபைனலாக வெளியே போனதுக்கப்புறம் தான் என்ன வரும், ப்ராப்பரான ஆன்சர் வரும். ஒருவேளை இந்த ப்ராக்கெட் இல்லாமல் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக வராது, ஏதோ ஒரு ஆன்சரை போட்டு விட்ருவோம், சரிங்களா? அதனால தான் அந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்டையும் போர்ட் மாஸையும் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. இப்போ அந்த ப்ராக்கெட்ஸை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 - 3 இல்லையா, அதுதான் அந்த ஸ்மால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அதோட வேல்யூ என்ன இருக்கும், 2 இருக்கும் ஸ்மால் ப்ராக்கெட்டோட வேல்யூ. அப்போ இதை முடிஞ்சிருச்சு, வெளியே கேர்லி ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே வரும். கேர்லி ப்ராக்கெட்ஸில் பாருங்கள், 2 × 2 அப்போ என்ன வரும், இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக எழுதுகிறேன், 2 - 4 + 5
டூ மைனஸ் ஃபோர் பிளஸ் ஃபைவ்னு இருக்கா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது செவன், செவன் மைனஸ் ஃபோர் என்ன வரும், த்ரீ வருமா. அப்போ எனக்கு கேர்லி ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ எனக்கு த்ரீன்னு இருக்கு. அதுக்கடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள போகிறோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் பாருங்கள், இது இந்த வேல்யூ, இது இன்டூ த்ரீ தான் இருக்கு இல்லையா. இன்டூ த்ரீ பண்ணால் என்ன வரும், நைன் வரும். அப்போ இதை சால்வ் பண்ணும்போது டூ பிளஸ் நைன், அதுக்கடுத்து என்ன இருக்குது, மைனஸ் டென்னு இருக்கு. அப்போ டூ பிளஸ் நைன் லெவன், லெவன் மைனஸ் டென் எவ்வளோ வேல்யூ ஒன்று. இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட சரிங்களா. அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் முடிஞ்சிருச்சு, இதுக்கடுத்து டேரெக்டாக வெளியே வரப்போம். அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் இல்லையா, இதுதான் வேல்யூ. அப்போது இப்போ நம்ம ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் என்சி கூட வந்து ஹண்ட்ரட் மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை ஃபோர்னு போட்டாலும் வேல்யூ வரும், அல்லது ஃபைவ் பை ஃபோரை டிவைட் பண்ணிவிட்டு அதை மைனஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும். அப்போ ஃபைவ் பை ஃபோரை டிவைட் பண்ணுங்கள், எவ்வளோ வரும், ஃபைவையும் டிவைடட் பை ஃபோர். அப்போ வேல்யூ எவ்வளோ வரும், ஒன் டென் டூ ஃபைவ், ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னு வருமா. அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ், அப்போ எனக்கு வரக்கூடிய வேல்யூ எவ்வளோ, 23.75 சரிங்களா. அப்போது இந்த சம்மை கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த மாடலில் போட்டால் போர்ட் மாஸ்டையும் டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்ஸையும் ப்ராப்பராக போட்டிங்கன்னா வரக்கூடிய வேல்யூவில் இருக்கும் 23.75. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இதில் 24.25 இருக்கும், 20 இருக்கும், 4 இருக்கும். ஸோ இதை எப்படி போட்டால் தான் என்ன வரும், நமக்கு கரெக்டான வேல்யூ வரும். இந்த சாம்பிளாக வச்சுட்டு தான் நம்ம வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் அடுத்தடுத்த மெத்தட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே காலை 6 மணிக்கு லைவ் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷனை முடிகிற வரைக்கும் கிளாஸ் பார்த்து கற்றுக்குவோம் சரிங்களா. தேங்க்யூ ஆல் அண்ட் நன்றி.